வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூர் மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடை சார்பா இந்த ஆடிப்பூரம், ஆடிப்பூரம்ன்றது அம்பாளுக்கு ரொம்பவே விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டாள் அவதரித்த நாள், அன்னைக்கு வளகாப்பெல்லாம் நடத்துகிற நாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லா கோவிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கருக்கினில் அமர்ந்தவள் அந்த அம்பாள் பதிவு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருந்தோம், அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த அம்பாளுடைய கோவிலில் ஆடிப்பூரம் வந்து ரொம்பவே வந்து விசேஷமாக கொண்டாடுவாங்களாம். ஸோ அந்த கோவிலில் இருந்து ஒரு அழைப்பு. நீங்கள் இந்த வருடம் திருவிளக்கு பூஜை எடுத்து நடத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டோம். காஞ்சிபுரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் அந்த பதிவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கலாம், நான் அந்த கோவிலில் ரொம்பவே ரசித்தேன், ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கோவில் பற்றி பேசினது எனக்கு மன நிறைவை கொடுத்த ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட கோவிலிருந்து கேட்ட உடனே மறுப்பேதும் சொல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஓகேன்னு சொல்லிட்டோம். ஸோ வரக்கூடிய ஆடிப்பூரமான ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை 5 மணிக்கு விளக்கு பூஜை நடக்க இருக்குது. இதில் கலந்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டிலருந்து விளக்கு, ஒரு பஞ்சபாத்திரம், தட்டு, உத்ராணி, கற்பூர ஆரத்தி காட்டுறதுக்கு இது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். மற்றபடி அங்கே வந்து நமக்கு தேவையான எண்ணெயிலேருந்து, நெய்யிலிருந்து நெய், திரி, பூவு, அர்ச்சனை பண்ணுறதுக்கு குங்குமம், இது எல்லாமே வந்து அதுவும் இல்லாமல் ஒரு சுமங்கலிகள் நம்ம அவங்க தான் வந்து உட்காந்து இந்த பூஜையெல்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன மரியாதை பண்ணணுமோ அத்தனையுமே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு திடீர்னு ஒன்று, நேற்று மத்தியானம் முடிவாகி இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோ பேசி இது உங்கள்கிட்ட வந்திருக்கு. அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக நானுமே உணர்றேன். இது எப்படி இது நடந்தது, இந்த ஒரு வாரத்தில் எப்படி வந்து இது வந்து முடிவு பண்ணோம் அப்படின்றது எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் ஒரு வாரம்தான் டைம் இருக்குது அப்படின்னா கூட ஒரு நம்பிக்கை, நம்மளுடைய மக்கள் நம்ம சொன்னால் வருவாங்க. ஏன்னா ஆடிப்பூரத்தில் அம்பாளுக்கு அங்கே அவ்வளோ அழகாக வளையல் அலங்காரம் படையல் எல்லாமே நடக்கும். அதில் நம்மளுடைய விளக்கு பூஜைன்றது ரொம்பவே விசேஷம். ஸோ அது நம்ம பண்ணிட்டு அதே மாதிரி அம்பாளுடைய அந்த பூஜைகள் எல்லாம் முடிஞ்ச உடனே அழகாக கச்சேரியுமே பண்ணியிருக்கிறோம். இந்த கச்சேரிக்கு வந்து திரைப்பட பின்னணி பாடகி மாலதி அக்கா, மாலதி லக்ஷ்மணன் அக்கா அவங்க வர்றாங்க. வழக்கம் போல் நம்மளுடைய தோழி சுர்முகி அவங்களும் வர்றாங்க. இவங்க எல்லாருமே ஒரு பெரிய கச்சேரியை அங்கே பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளுடைய விளக்கு கடையிலையும் வந்து பாட வந்திருந்தாங்க. நிறைய திரைப்படங்கள் பாடல்கள் இவள் பாடி ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கு. எம்எல்வி கார்த்திகேயன் அவருமே வர்றாரு. அது மாதிரி உள்ளூரில் இருக்கக்கூடிய நிறைய பாடகர்களும் பாட இருக்காங்க. இது ஒரு இசை பக்தி நிகழ்ச்சியும், பக்தி இசை நிகழ்ச்சியும் நடக்க இருக்குது. ஸோ இவ்வளோ விசேஷமாக நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வில் நீங்களுமே கலந்துக்கலாம். நீங்கள் கலந்துக்கணும், விளக்கு பூஜைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பெயரையும் மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து நம்மளுடைய விளக்கு கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், உங்களை அவங்க ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் அது மூலமாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சாயங்காலம் அங்கே வந்து கரெக்டாக 5 மணிக்கு நீங்கள் இருக்கணும். இருந்தீங்கன்னா ரொம்பவே வசதியாக இருக்கும். நாம் அந்த விளக்கு பூஜை ரொம்ப அழகாக அம்பாளுக்கு, இது மாதிரி ஆன்மீகத்தில் பெரியோர்கள் எல்லாருமே வருவாங்க, பெரியவங்க எல்லாம் வந்திருந்து தான் நம்மளுக்கு அந்த விளக்கு பூஜையை நம்ம நடத்த போகிறோம். ரொம்ப அழகாக உட்காந்து அம்பாளுக்கு வந்து 108 மலர் அர்ச்சனை, அதுக்குமே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுவோம். மலர் அர்ச்சனை, அது மாதிரி குங்கும அர்ச்சனை எல்லாமே பண்ண இருக்கிறோம். இப்போவே வந்து நிறைய பேர் வந்து நாங்களும் இதில் ஏதாவது பண்ணுறோம், நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், எங்களால் கலந்துக்க முடியலன்னா கூட அங்கே கலந்துக்கக்கூடிய சுமங்கலிகள், அந்த கன்னிப்பெண்கள், கல்யாணமாகாத பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து நாங்களும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக விளக்கடையை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே 5ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா வசதியாக இருக்கும். கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம், எதுவுமே கம்பல்சரி கிடையாது. நல்லா கலந்துக்க முடியாது, ஆனால் நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்க செய்யலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் நம்மளை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டாலே போதும், இதுக்குன்னு எந்த கட்டணமும் கிடையாது.
வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நம்பர் ஒன்றும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே டைரெக்டாக வந்துடலாம். வந்தீங்கன்னா உங்களுக்கு பூஜைக்கு தேவையான எல்லாமே வந்து ஒரு கிட்டாகவே கொடுத்துருவோம். நீங்கள் வந்து அழகாக பூஜை பண்ணிக்கலாம். இது முதல் வருடம் அப்படின்றதுனால அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லா ஆனால் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இது நம்ம நடத்துகிறோன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, காஞ்சிபுரத்தில் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்னு. கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டா மறுப்பு எதுவுமே சொல்லாமல் அந்த இசை விழாவும் நம்மளுடைய விளக்கு கடை சார்பாக தான் நடத்த இருக்கிறோம். ஸோ எல்லாருமே வந்திருந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறலாம். வாங்க எல்லாரும் காஞ்சிபுரத்தில் அந்த புண்ணிய பூமி, அந்த சக்தி பீடமான, மொத்த காஞ்சிபுரமும் சக்தி பீடமாக தான் திகழுது. ஏகப்பட்ட அம்மன் கோவில், ஏகப்பட்ட சிவன் கோவில், ஏகப்பட்ட பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல லக்ஷ்மியே உருவான திருவிளக்கு, குத்துவிளக்குக்கு பூஜை பண்ணுறதுன்றது ரொம்பவே விசேஷம். ஸோ அது நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. எல்லாரும் வாங்க, எல்லாருமே விளக்கு பூஜையில் சந்திப்போம். ஆகஸ்ட் 7 மாலை 5 காஞ்சிபுரத்தில் கருக்கினில் அமர்ந்தவள் அம்மன் கோவிலில். நன்றி, வணக்கம்.